ஆர்ட்ஸ். நம்மளே எப்படி ஓனாக ஒரு ஃப்ளூட் பண்ணலாம் அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது பார்க்குறதுக்கு முன்னாடி சவுண்ட் எப்படி ஜென்ரேட் ஆகுது, சவுண்ட் வேஸ் எப்படி ட்ராவல் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துட்டு ஃப்ளூட் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஏதாவது மெட்டீரியல் வைப்ரேட் ஆகும்போது தான் சவுண்ட் ப்ரொடியூஸ் ஆகுது, நம்ம பேசுகிறது கூட வைப்ரேஷன்ஸ்னால தான். சவுண்ட் வேஸ் எப்போவுமே ஒரு லாங்கிட்யூடினல் வேவாக தான் ட்ராவல் ஆகும். அது எப்படி அப்படின்னா, வைப்ரேஷன்ஸ் வரும்போது ஏர் மாலிக்யூல்ஸ் ஃபஸ்ட்டு கம்ப்ரஸ் ஆகும், அப்புறம் எக்ஸ்பேண்ட் ஆகும், அப்புறம் கம்ப்ரஸ் ஆகும், எக்ஸ்பேண்ட் ஆகும். இப்படி தான் நம்மளுக்கு வந்து அந்த வைப்ரேஷன்ஸ் ஃபீல் பண்ணி நம்ம வந்து சவுண்டாக கேட்குறோம். ஏர் கம்ப்ரஸ் ஆகிற ஏரியாவை நம்ம கம்ப்ரஷன் சொல்கிறோம், அது எக்ஸ்பேண்ட் ஆகிருக்க ஏரியாவை நம்ம வந்து ரேர் ஃபிராக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ரேர் ஃபிராக்ஷன் ஃப்ளூட்டோட ஃப்ரீக்குவன்சிக்கும் அதோட லென்த்துக்கும் ஒரு ரிலேஷன் இருக்குது. அது என்ன அப்படின்னா, எஃப் சீக்குவல் டு NV/2L. இங்கே எஃப்ங்கிறது ஃப்ரீக்குவன்சி, எல்லுங்கிறது ஃப்ளூட்டோட லென்த்து. அது என்ன அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தோம்னா, அது எத்தனாவது ஹார்மோனிக் அப்படிங்கிறது, அந்த ட்ராவல் ஆகிற வேவோட ஹார்மோனிக். விங்கிறது வெலாசிட்டி ஆஃப் சவுண்டு. இந்த ரிலேஷன் வச்சு தான் நம்ம எந்த ஃப்ரீக்குவன்சி வரணும் அப்படிங்கிறத டிட்டர்மைன் பண்ணி அதோட லென்த்தை வந்து நம்ம ஹோல்ஸ் வந்து மேக் பண்ணுவோம். சவுண்டோட வெலாசிட்டி எப்பவும் அந்த இடத்தோட டெம்பரேச்சர் அப்புறம் ப்ரெஷர் இது ரெண்டையும் டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். அது வந்து எப்பவுமே ஒரு வேரியபிள் தான். ஆனால் ஒரு கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர், ஒரு ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் ப்ரெஷரில் அதோட வெலாசிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னா 343 m/s இருக்கும். இப்போ நம்ம ஃப்ளூட்டோட லென்த்து ஃபுல் லென்த் இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு ஒரு ஃப்ரீக்குவன்சிலாம் அவுட்புட் வந்துட்டு இருக்கும். இப்போ அதே இது வந்து நம்ம ஒரு ஹோல் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இப்போ இங்கே வர லென்த்து கம்மியாயிரும், ஏர் ஃபுல்லாக இங்கே இது வழியாகவே வர ஆரம்பிச்சிடும். அப்போ என்ன ஆகுது, லென்த்து வந்து ரெடியூஸ் ஆகுது, அப்போ ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் ஆகுது. அதே மாதிரி இப்போ நார்மலாக ஒரு ஃப்ளூட் பார்த்தோம் அப்படின்னா அதில் மொத்தம் 6 holes இருக்கும், 6 holes இருக்கும். இப்போ நம்மளுக்கு லோ ஃப்ரீக்வன்சி சவுண்ட் வேணும் அப்படின்னா நம்ம வந்து எல்லா ஹோல்ஸையும் நம்ம க்ளோஸ் பண்ணியிருப்போம். அப்போ வந்து ஃபுல் ஃப்ளூட்டோட லென்த்துக்கு நம்ம லென்த் இருக்கும், ஏரோட லென்த் இருக்கும், ஏர் போகிற இதோ பாத்தோட லென்த் இருக்கும். அப்போ வந்து நம்ம ஃப்ரீக்வன்சி வந்து லோ ஃப்ரீக்வன்சியாக இருக்கும். அதே இது நம்ம ஹை ஃப்ரீக்வன்சி தேவை அப்படின்னா இப்போ நம்ம இந்த ஹோல்ஸ் எல்லா ஹோல்ஸையும் ஓப்பன் பண்ணி வச்சுருப்போம். அப்போ வந்து ஏர் இது வழியாக பாஸ் ஆகும், அப்போ வந்து நம்மளுக்கு ஹை ஃப்ரீக்வன்சி அவுட்புட் வரும். ஃப்ரீக்வன்சிக்கும் சவுண்டுக்கு ஒரு ரிலேஷன் என்ன அப்படின்னா, லோ பிச் வாய்ஸ் எல்லாமே லோ ஃப்ரீக்வன்சியில் இருக்கும், ஹை பிச் வாய்ஸ் ஹை ஃப்ரீக்வன்சியில் இருக்கும். நோட்ஸ் ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஃப்ரீக்வன்சியை ஸ்டாண்டர்டாக வச்சுருக்காங்க, அதை தான் இப்போ உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணி காமிச்சிட்ருக்கேன். ஃப்ரீக்வன்சிக்கும் லென்த்துக்கும் உள்ள ரிலேஷனை வச்சு எனக்கு தேவையான ஃப்ரீக்வன்சிக்கெலாம் எந்தெந்த இடத்துல ஹோல் போடணும் அப்படிங்கிறத நான் லைட்டாக ஒரு கால்குலேஷன் மாதிரி போட்டு வச்சுருக்கேன். இது ஒர்க் ஆகாதான்ட்டு நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். ஃப்ளூட் செய்கிறதுக்காண்டி பிக் ஷாப்பரோட ஹேண்டில் இருக்க அந்த ஹாலோ டியூப்பை எடுத்து வச்சுருக்கேன். வாங்க எப்படி பண்ணலாங்கிறத பார்ப்போம். Like I expected all along. No.
முடிக்கணும், அதை பெருசாக்கணும், இடைவெளி பெருசாகணும், கொஞ்சம் மேலே பிச்சு தான் போகிறோம். அது இது ரொம்ப முதல்ல ஸ்டார்டிங்ல பெருசாக போச்சுன்னா டிஃப்ரென்ஸ் தெரியாது. அதான் ஃபர்ஸ்ட் எல்லாம் எடுத்துக்கிட்டு டிஃப்ரென்ஸ் பார்த்துட்டு அப்புறம் எங்க மேலே போகணுமா, மேலே பெருசாகணுமா, கீழே பெருசாகணுமா. Okay. 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 Ok